ஒரு ஊரில் ஒரு ராஜா, அழகான யுவராஜா. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அழகான யுவராஜா. மைடியர் மார்த்தாண்டா, நம்ம கிங்கு அவன்தாண்டா. கொஞ்சம் முன்னால் வாங்கடா, இங்கு தன்னால் நிறைஞ்சு பொன்னா விளையும். ஒரு ஊரே ஒரு ராஜா, அழகான யுவராஜா. மைடியர் மார்த்தாண்டா, நம்ம கிங்கு அவன்தாண்டா. மைடியர் மார்த்தாண்டா, நம்ம கிங்கு அவன்தாண்டா. பின்னால் வெளிச்சம், ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு. நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் 10,035. இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க? தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லிடணும், இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. குறை இருந்தா சொல்லிருங்க. தாய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க, தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே. நெசமா? நெசமா ராசா. சத்தியமா? சத்தியமா ராசா. நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு ஒன்னாவது கட்டிலே, ரெண்டு மூணாவது தொட்டிலே. புதிய தத்துவம் 10,036. வண்டி எடுப்பா. Thank you.
இப்பொழுது சாப்பிடலாம். உண்மை காவலன், நான் மெய்க்காவலன். அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை. குடியா எப்பவும் பால் வடியற நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல? கொஞ்சமா, ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது. ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லைங்கிற வருத்தமோ என்னமோ. மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? மை டியர் மார்த்தாண்டா, உனக்கு என்னப்பா வருத்தம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, உனக்கு அப்பாவும் கூட. இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி? நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல, நான் உனக்கு அப்பா கூட. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனேன், பொழந்துருவோம் படவாப்பா. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா பொழந்து விடுவோம் படுவா. யார பாத்திரா சொன்ன? கூறுகட்ட தக்காளி. என்னங்க நம்ம மக? மாத்தாண்டா நில். யோ கட்டு பண்ணி சொல்லையா? மலர் தூவுங்கள். இந்த ஊரை தான் பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க. என்னையும் ஏன் பழைய குப்பை வழக்கத்தில் விடுறீங்க? எதோ பழைய குப்பைங்கிற, நான் நடக்கும் போதெல்லாம் இவர் கை தட்டுறதும் இவங்கெல்லாம் பூத்து வர்றதும். சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி, இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும், நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீ. தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி எட்டு. அவன் நிலாவுக்கு போறான், செவ்வாய்க்கு போறான், என்ன எங்க போக விட்டுருக்கீங்க? பாத்ரூம் போறதுக்கு பத்து பேர், பல் வளர்க்கறதுக்கு பத்து பேர், வேட்டி வேட்டி கட்டுறதுக்கு பத்து பேர். வேஷ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நானும் உன்ன மாதிரி வேஷ்டியா தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனேன் 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 கட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, உடனே கட்டிட்டேனே. வேஷ்டியாவா? தாலிய வேஷ்டியா முக்கியம். ராஜாராணிக்கு வைகரை வணக்கங்கள். நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங். ராணி டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில் வச்சுக்கோங்க. இந்த கிளியோபட்ராவுக்கு தெரியாத ரகசியம், இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு? இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க? இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க. சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்னை நாடு கடத்திடுவேன். என்ன நாடு கடத்துங்களே, சந்தோஷமா போறேன். மார்த்தாண்டா அப்படியெல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுரா கண்ணு. சரி விடு மார்த்தாண்டா, ஊர் எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துரு. காட்டு பண்ணி வாகனம் தயாரா? நம்ம பூவை தூவ கூடாதுன்னு சொல்லியிருக்கல. பூ போடாதீங்க போடாதீங்க. என்னது, எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம் சின்னராசா. ஏமாதே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு? கத்து கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றது இல்ல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலக சுத்திர திசை மாறினால் மாறும், ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டேன். எங்க அப்பா மாற விட்டாதானே?
மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழும் விவசாய துறை. இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா, படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க, ஜமீனுக்கு நன்றியா, கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம். சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா தான். முத்து முத்தா முத்து முத்தா என்ன, எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதல, எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மற்றபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்யின் காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு எப்படி குசம் புழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகழ்றாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூடயும் சரிசமமா பழகலாம்னு நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு போடுறீங்க. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறது இல்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறது இல்ல. நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு? கத்துன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்கோங்க. நானே பெரிய ஜல்ரா, இன்னொரு பெரிய ஜல்ரா இருக்கீங்களே. உடம்ப இப்படி வளர்த்து வச்சு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே, தரக்கே இவ்வளவுதானா இல்ல வெறும் நீர் உடம்பா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான், அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான், ஆனா அவன் தலைமுடியில மாத்திரம் கைய வச்ச அவ்வளவுதான். டக்குனு மோலியா சொல்லக்கூடாது. என்ன திருப்பி அடிக்கணும்னு தான் உன் தலைமுடிய நான் பிடிச்சேன். நீ என்ன விட பலசாலி அனுபவசாலி, ஏன் தினம் தினம் என்கிட்ட அடி வாங்கி சாகுற? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒருபடி அரிசி ராசா. தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி கொடுப்பாங்க ராசா. நான் அடிக்கிற அடிய நீங்க தங்குவீங்க ராசா, ஆனா எங்க குடும்ப பசிய தாங்காது ராசா. மொட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே, முட்டால கிடிப்பட்டான கொடி மொட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே. சிட்டாங்கிட்டது தொட்டா சுட்டது வித்தார கிளி போது, சிட்டாங்கிட்டது தொட்டா சுட்டது வித்தார கிளி போது, சுத்தாச்சு புது பச்சா பத்துது எம்மா சுக்குது இப்போது. Thank you.
வழி பாதையிலே அத்த மகம் போகையிலே புத்தம் புது ஜாடையிலே பொண்ணு வர போடையிலே ஒத்த வழி பாதையிலே அத்த மகம் போகையிலே புத்தம் புது ஜாடையிலே பொண்ணு வர போடையிலே சத்தனம் அடிச்சு கொடுத்தா அவ கட்டிலில் இணைஞ்சு படுத்தா அப்பா சித்திர முத்தமும் தடுத்தா என் நெஞ்சில நிம்மதி கெடுத்தா சிக்காத இடையே ஓ சிங்கார நடையே என்ன முள்ளா குத்துது பின்னால் சுத்துது சும்மா நிக்கிறியே அளவுட்டால குடிப்பட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே மனசு கெள்ளுதடி வயசு மெத்தையில பூவிரிச்சு தொட்டு கொள்ள நாள் குறிச்சு கெட்டதடிய மனசு கெள்ளுதடி வயசு மெத்தையில பூவிரிச்சு தொட்டு கொள்ள நாள் குறிச்சு நின்றுதுன்னு இடுப்பு அந்த மேட்டுல எத்தனை மடிப்பு சிக்குது சிக்குது உடுப்பு உள்ள பத்துது பத்துது அடுப்பு மேலாக்கு நடுவ என் மேலாக தழுவ அடியம்மா சங்கதி சொன்னா நிம்மதி சும்மா நிக்குதுயே முட்டால குடிபட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே முட்டால குடிப்பட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே சிட்டாஞ்சிட்டு தட்டா சுட்டது வித்தார கிளியி போது சிட்டாஞ்சிட்டு தட்டா சுட்டது வித்தார கிளியி போது சுட்டா சுட்டது பச்சா பத்துது எம்மா சுக்குது இப்போது ராஜாவுக்கும் ராணிக்கும் எங்க ஜமீனின் நமஸ்காரம் முறை இவர் வந்து செம்மேடு ஜமீன்தார் 60 தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடு ஜமீனுக்கும் தான் சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சம்பிரதாயம் மாறி போகாம இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த 6 வருஷம் கழிச்சு செம்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய உங்களுக்கு முன்னால நம்ம மருமகளா நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் செம்மேடு பொண்ணு கன்னிமாடத்துல வளர்ந்த பொண்ணு தெய்வீகமான பொண்ணு சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது ஆனா நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்துல நிச்சயிக்கப்படுது சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான் ஆனால் சொர்க்கம் வேறு விஜயபுரம் வேறு புதிய தத்துவம் 10,040 மணப்பொண்ணு வரட்டும்
தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இதுபார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம் வயரம் முத்து, இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஓ, நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது அது மாத்திரம் சொல்லாத, சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. வா 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 வா, ஒத்த கால்ல குதி. வா 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 வா, அப்படியே போ. வா 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 வா. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மை டியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி! அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது, தங்களுக்கு பிடிச்சது ஜாலரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜாலரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்ச விட்டு அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா, நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மை டியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம். அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா, அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மை டியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க ரெண்டு பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா, நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம், நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா திவான். மகாராசா. சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. உனக்கு துரோகமா தெரியுதாடா கண்ணா? அதனாலதான் எங்களை விட்டு பிரிஞ்சு போக துணிஞ்சிட்டியா? உங்களை விட்டு ஓடி போகணும்னு நான் நினைக்கிறேன். என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஏமா, இத்தனை வருஷமா அப்பா உன்னோட சந்தோஷமா இருக்காருன்னா நீ அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட.
அதே மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன? அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி குடிச்சு வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னதான் உலகம் தெரியாம வளர்த்துட்டீங்க, வரவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னமா தப்பு? பெத்தவங்க சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறத விட ஓ மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும்பா. நான் 10 மாசம் சுமந்தேங்கிறதுக்காக உன்ன கஷ்டத்தை சுமக்க சொல்லல. நீ போ. போயிட்டு வாப்பா. எனக்கு இதுதான் வெளி உலகத்தை பார்க்கணும், வெளி உலகத்தை பார்க்கணும்னு நீ சொன்ன போதெல்லாம் நான் விளையாட்டுன்னு நினைச்சேன். எப்ப அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு நீ வெளியே கிளம்பிட்டியோ இனிமே உன்னை தடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நீ நினைச்ச மாதிரி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 40 நாள்ல நீ திரும்பி வந்துடணும். தினந்தனம் சாப்பிட்டாச்சுன்னு கடுதாசி எழுதி புறாகால கட்டி அனுப்பு. 40 நாளைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் பொட்டியில் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பத்தலை என்ன அடுத்த பஸ்ஸில் அனுப்பிச்சு வைக்கிறேன். உன்னை காலையில் எழுப்புறதுக்கு, பாத்ரூம் போக வைக்கிறதுக்கு, சாப்பிட வைக்கிறதுக்கு 20 பேர் அனுப்பிச்சிருக்கேன். பத்தலை என்ன அடுத்த பஸ்ஸில் அனுப்பிச்சு வைக்கிறேன். பல்லு விளக்கலைனாலும் பரவாயில்ல, குளிக்கலைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டுக்காக 10 லட்சம் தனியாக அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் பாதுகாப்புக்கு செங்கோடனையும் அனுப்பி வைக்கிறேன். நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருந்துடுறேன். அப்போ நாளைக்கே உனக்கு கல்யாணம். எனக்கு ஒரு ஆசை, யாருகிட்டையும் சொல்லிட மாட்டேன். வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்ட விட்டு ஓடுது போய் இஷ்டப்படி. வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்ட விட்டு ஓடுது போய் இஷ்டப்படி. வட்டம் இப்போ வட்டம் இல்ல, சட்டம் ஏதும் பக்கம் இல்ல, பட்டம் பெற தேவையில்லை. கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்ல, கெட்டிக்கார சுட்டிக்குள்ள கொட்டம் அடி பட்டணத்திலே. மைடியர் மாத்தாண்டா பட்டணம் போராண்டா, மைடியர் மாத்தாண்டா பட்டணம் போராண்டா. வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்டம் விட்டு ஓடுது போயிட்டபடி. வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்டம் விட்டு ஓடுது போயிட்டபடி. தங்கமணி கட்டிலே தத்தி தத்தி வந்த புள்ள நெஞ்சுக்குள்ள வஞ்சனை இல்லே. பந்தம் உண்டு பந்தம் இல்ல, சொந்தம் உண்டு சொந்தம் இல்ல, மாயம் இல்ல மந்திரம் இல்லே. மைடிய மாத்தாண்டா பட்டணம் போராண்டா, மைடிய மாத்தாண்டா இந்த ரயில் பெட்டிக்கு நீங்க தான் முதலாளியா? ஐயா நான் தான்.
அடாடாடாடாடா, ஓட வண்டிய நிக்க வைக்கிறதும் நிக்கிற வண்டிய ஓட வைக்கிறதும் மக்களுக்காக என்னென்ன சேவைலாம் செய்யறாரு? டேய், ஒரு ரெண்டு கட்டு கொடு, இன்னும் ரெண்டு ரயில் பெட்டி வாங்கி விடட்டுமே. என்னங்கய்யா இந்த மாதிரி அஞ்சாறு ரயில் பெட்டி வாங்கி கொடுங்க, போங்க, சந்தோஷமா இருங்க, போங்க. நீங்க தாங்க முதலாளி. சந்தோஷம் சந்தோஷம். டாக்ஸி டாக்ஸி. அப்படின்னா என்னப்பா? நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா. அதுக்கு வண்டி வேணும்ல? பிளஷருங்க பிளஷரு. ஆமா ஆமா, வேணும் வேணும். எப்பா ஒரு நாலஞ்சு வண்டி வேணும்ப்பா? இருக்குங்க. ஏதோ கடை எல்லாத்தையும் முன்சாமே ஆரம்பமா. நில்லு நில்லு. டேய், நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. டக்குன்னு சொன்னேன்னா டக்குன் நெஞ்சில் வச்சுப்பா. நாம பணக்காரங்க இந்த ஊர்ல யாருக்கும் தெரிய போறோம். நான் யார்ட்டி சொல்ல மாட்டேனே. பாரு, இவங்களை பார்த்தா எந்த மடப்பாயிரும் நாம பணக்காரன் தெரிஞ்சுக்கலாம். நான் போட்டிருக்க திட்டத்துக்கு இவங்க யாரும் இருக்க கூடாது. சே, இத முதலே சொல்லியிருந்தா இவங்களை ரயில்ல இருந்து கீழே தள்ளிப்பேன்ல. உன்ன நினைக்காம போயிட்டேன்டா. அவ அவ கையில பணத்தை கொடுத்து எங்க வேணாலும் ஊர் பக்கம் தலைகளை காட்டிட கூடாது. 39வது நாள் இங்க வர சொல்லு, நாம இங்க இருந்து போயிடுவோம். ஆலோசனை சொல்றதுக்கு நான் வேணும்ல? எடுபடி கால தேவை. அது என்ன பிளஸ் இருக்கு? டாக்ஸி டாக்ஸி. முப்பத்தி ஒன்பது நாள் நீ விடுமுறை கொடுப்பேன் தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டிய கூட்டு வந்துருக்கலாமே. அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒன்று சொல்கிறேன், நெஞ்சில் வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க. எங்க ஏழைங்க அதிகமாக இருக்காங்களோ அங்கே போங்க. ஏன் ஏழைங்க முகத்தில் இறைவனை தேட போறியா? டேய், அப்படிலாம் சொல்லாதல. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க. அங்கே ஒரு நல்ல இதயத்தை தேட போகிறேன். இதயத்தை தேட போறியா? அப்போ நம்ம ஊர் சுற்றி பார்க்க வந்தது? நம்ம ஊர் சுற்றி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா? 1000 ரூபா. என்னது இது? 37 பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டிருக்கு, 3700 ரூபா. இது கூட தெரியல உனக்கு? டேய், 4 கட்டை சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் பொட்டியெல்லாம் இங்க இருக்கட்டும், வீட போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். ஏப்பா, அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபா வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளு நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையாத்தான் தெரியணும். ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா. நம்ம கிட்ட டிப்போ கணக்கு இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? இதான் ரொம்ப குழப்பம். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க, அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணினு இப்ப எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு வீடு காட்டுறேன்னா? அதுக்கு ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? வீடு கட்டு இல்லையா, கட்டுனா 1000 ரூபா. இது எனக்கு சிம்பிள் போத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்து நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க? எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா.
வண்டிக்கு அது தாடிங்க. அது தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா? பார்த்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா, தாடி வண்டாவ. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்டா. அது வந்து நீ பாரு, சும்மா எடுப்பு, நீ பேச மாட்டா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாமா? ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரத்தான் கொடுப்பேன். யோ, நான் தான் வீட்டுக்காரன். யோ, உன் வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். குடுப்பா. டேய், குடுடா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம். இந்த மாதிரி அஞ்சு கட்டு? ஏன், ரொம்ப கம்மியா இருக்க? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த பாரு, ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டாத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பாத்துமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பாத்துமா, ஏழைங்களே. பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்கிறேன் வர்றேன். டேய் செங்குடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா? நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நான் அப்பா புறாத்து ஆரம்பிச்சது. டேய் பாவீங்களா, அது எங்களோடதுடா. கரெக்டுங்கடா, நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா, எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே வைக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு. நல்லா இல்ல மாத்தாண்டா, அங்க பார் மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா, நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கட்டும். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, கையில துட்டு பொறது போல இருக்கு, சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுற வாய, வெளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா? அந்த வாத்து என்கிட்ட ரெண்டு கிடைச்சிருக்கு. அச்சோ, ஏண்டா என் வாய புடிக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்த வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேற கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு எனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா. ஐடியா பண்ணினே? ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது, இன்னும் கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும், அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது அண்ணே, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? உன அழைக்கு தான் தவறு சொன்ன நாய, அழைச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா,
அது ரொம்ப கஷ்டம் பா. ஐயோ ஐடியா மணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன தலைச்சுக்கிற, என் பொழப்பைய மாத்தி விட்டுங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற, பார்த்த கண்ண முகலாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சு விட்டுற. மாத்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது, அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் மட்டும் மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டே மாட்டேன். முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா அண்ணா, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான், பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற மறுவாங்க பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே, இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல, எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன மூணா நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரி வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிப்போம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மாத்தாண்டா, இந்த மணி ஏன் நம்மளை அமைச்சாரு? ஏதோ அழகு போட்டியா? பொண்ணுங்களை போய் பாப்போமே. ஏய் ஒண்ணு மேல இல்லடா. சந்தாய் வா
கேள வட்டம் கைதட்டும் திசையட்டும் கேட்கட்டும் ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும் ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும் பூப்போல் பூப்போல் பூப்பா பார்த்தால் போதும் பாப்பா பூப்போல் பூப்போல் பூப்பா பார்த்தால் போதும் பாப்பா இளவட்டம் கைதட்டும் திசையட்டும் கேட்கட்டும் என்னப்பா கால வந்துட்டீங்க ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் வாங்க வரணும் முதலாளி
வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலே முதலாளிங்கிறீங்க? நீங்க ஒன்னு செய்யுங்க, இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க, அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன், அப்ப வேலை போட்டு தரேன், போங்க. சரி வா மாத்தாண்டா போலாம். இப்படி வருஷக்கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்டினி, அம்மா பட்டினி, முதலாளி, எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி, இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சொல்லியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவ மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீஸா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன், இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ, எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யார் பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வழியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன், வரமாட்டேன்ல. தம்பி, உனக்கு எந்த முட்டாப்பா இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்க தான். உனக்கு இங்க வேலை உண்டு, நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. மாத்தாண்டா வேலை கிடைச்சிருச்சு. தேவைதானா? ராணி எனக்கு தேவை.
ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தாண்டே. ஆஹா, ஏய் யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ, அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன், நான் யார் தெரியல? பங்கஜ் ஒலச்சிருவேன். இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானே? பாப்பா, டேய் நான் இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு தூது அனுப்பிச்சிரு. இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நான் ஜெயிச்சிருவேன் போல இருக்கு. நீ தோத்துட்டா அதுக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பகலா இருந்தாலும் பந்தயம் பந்தயம் தான். ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஜெயிச்சதே கிடையாது. இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனையை விட்டுறணும். சும்மா நை நைன்னு அரைக்க கூடாது. பையன் போனதுல இருந்து நீ அரைகுறையா சாப்பிடுற. சரி, புத்திர சோகம்னு விட்டுட்டேன். பையன் போனதுல இருந்து நீ தரையிலேயே படுக்கிற. சரி, பெத்த மனம் பித்துன்னு பெட்டு விஷயத்துல நான் தலையிடுறது இல்லை. ஆனா பையன் போனதுல இருந்து என்னை தொடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்றேன். இன்னைக்கு வந்தயத்துல ஜெயிச்சு மகளா இருந்தாலும் பரவாயில்ல. என்னது, ராஜாவை சுத்தி இவ்வளவு பேர் வர்றாங்க? இளவரசர் மார்த்தாண்டனிடம் இருந்து மடல் வந்திருக்கிறது. மகன் கிட்ட இருந்தா என்னன்னு பாருங்க. குடு. ஆண்புள்ள ஆப்பாவுக்கும் ஆமாவுக்கும் மார்க்கண்டன் எழுதுவது. மார்க்கண்டனா? நம்ம பையனுக்கு மார்த்தாண்டன்ல பேர் வச்சோம். படிக்க தெரியாம இருக்கு, கையில வாங்குறீங்க, அவர்கிட்ட கொடுங்க. உன் பையன் தான் தப்பு தப்பா எழுதியிருக்கான். என் பையன் எழுதியிருக்க மாட்டான், அந்த செங்கோட எழுதியிருப்பான். திவான் படிங்க. அன்புள்ள அப்பா அம்மாவை, உலகத்தை பற்றி படிக்க இப்பொழுதுதான் ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருக்கிறது. இதுவரை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமும் கண்ணில் படாததால் தேடுவதற்கு 10 நாட்கள் ஆகிவிட்டது. எனவே ஊருக்கு வருவதற்கு 10 நாட்கள் தாமதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாள் வாய்தாவா? 10 மணி நேரம் கூட பொறுக்க முடியாது. சேரத்தை பூட்டுங்க, உடனே போய் கூட்டி வருவான். இப்ப எதுக்கு இப்படி ஆத்திரப்படுறீங்க? அவன் வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக நான் முன்ன பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு. இப்பொழுது ராசாவும் ராணியும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள். இவன் ராசா, இது அந்த புற விஷயம். நீ இந்த புறம் போடா காட்டு பண்ணி. மார்த்தாண்ட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மகாதேவி, நான் இப்பவே போய். அப்ப பந்தயம்? பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிருந்தா? மகனை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். அப்ப நீங்க தான் ஜெயிச்சிட்டதா வச்சுக்கீங்களேன். நிஜமாவா மகாதேவி? மகாதேவி, பையனை கூப்பிட போறீங்களா? அவ எப்ப வேணாலும் வரட்டும். பிள்ளை இல்லாத அரமனை இருக்கா? குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு. இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத என்னாச்சு, குத்திட்டானா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூவை பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு.
அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாரா ஷூரிட்டி கொடுக்கறதா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? வை 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 வை, நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்க. என்ன குப்பை இல்லைன்னு சொன்னீங்க? குப்பை வந்துருச்சு. உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய், இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்ன போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துருப்புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு சக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சு வச்சுக்கிட்டு, வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்த. ஏய், யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏ மச்சான், என்கிட்டயே பிள்ளை வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டிங்க கஷ்மாலத்துக்கு பிறந்த கஷ்மாலம். டேய், உள்ளத சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? ஒண்ணு விடாம சொல்லிடு. புதுமையா இருக்குடா. பெருசே அது வேற ஒண்ணு இல்லம்மா, ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன், நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில தண்ணி இருக்குமே. அட, நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க, நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேச போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிடணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர், ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அந்த கிரீம் பிஸ்கட்ஸ் கொடுங்க. இந்த எக்ஸிபிஷனா? இன்னும் ரெண்டு பேக்கெட் கொடுங்க. இந்த ஐயோ, இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. இன்சல்ட். டேக் இட் பங்கஜ், புடிங்க. வணக்கம் வணக்கம். காலக்க பூல மச்சிலிக்கு பூல பிப்படி பிப்படி போ. We'll be right back.
அவாடி உங்களுக்கு கூட ஆடு தெரியல கிராமத்துல கத்துக்கிட்டங்க என்ன பங்கஜ் என்னாச்சு கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட உடனே ஆடுற நீ கம் ஆன் பங்கஜ் ப்ளீஸ் போட்டு என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கற நீ ஆட வேண்டியதானே ஆடு ஆடி பல்ல அதான் நல்லா குளுக்குறீங்களே அதுவும் ஆட்டம் தானே கம் ஆன் Follow me, oh me, follow me. Oh, shoot him very easy, yeah? Hands up! I'm going to shoot you! I'm going to shoot you! What's up, Pankaj? This side. Hello? Nenge? Are you going to get it? What do you know? Gun? I'm going to get it. Country brute shoot panna porana. இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா யாரு வரீங்க எங்க யாரு இங்க 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 என்னங்க நீங்க அதெல்லாம் வேண்டாங்க பெரிய வேட்டக்காரன் பரபரன்னு சொன்னல்ல இவனை ஜெயிச்சு காட்டு உன்ன மாவு வீரனும் பங்கஜ் டோன்ட் பீ எ ரியல் சாடிஸ்ட் மாத்தண்ட நீங்க போங்க ஆல் தி பெஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கல என்ன ராசா ஐயா என்ன தெரியலீங்களா சின்ன ராசா நான் தான் மாடசாமி ஏ உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா மனுஷன் நத்த மேடம் ஏ பேமானி போட்டோ ரா ஹாய் மனுஷன் வரட்டும் எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க இது என்னங்க சுண்டக்கா ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை எனக்கு ஒரு புலம்பல் மகாராசான்னு நினப்பு என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா யார் தோத்தா எனக்கு என்ன நான் தோக்காம இருக்கணும் சா மிஸ் ஆயிடுச்சு பங்கஜ் பங்கஜ் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க இவ்வளவு நாளா நான் ஸ்லோ 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 ஸ்லோவா இருந்தேன் சார் பார்த்து ஓட்டுங்க முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான் காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க ஹலோ சார் என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம் ஏமாத்தண்ண நீங்க குடிப்பீங்களா இது என்னங்க குவாட்டரு நான் புள்ளே அடிப்பேன் ஐயா சும்மா அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது குட்டி வரியா என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா ஏய் நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது நீயும் பேசக்கூடாது புரிஞ்சுதா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன் பொறுத்துக்கோமா உனக்கு ஒன்னும் எடுத்துக்க இதுல கூட தப்பே இல்லதா நீ Thank you.
வாங்க வாங்க பார்த்தனே வாங்க போலாம். எப்படி ஏன் இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா 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 எல்லாம் அவுட். அவருக்கு அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவரைய முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க. ஏங்க பையனுக்கு இப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சிங்கப்பூர்ல இருந்து நல்ல மருந்த வரவழிச்சிருப்பேன். அப்படி என்ன வியாதி? வலிப்பு எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே, இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட், குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? இதோ ரத்னசாமி அந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னேன். அப்ப பேசாய். அர்ஜென்டா எனக்கு 100,000 ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனே ஏன்? ஏன் என்ன? என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குத, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. ரத்னசாமி கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதிய காட்டாதீங்க, தேவியோட வர. மாத்தண்ணன் எங்க அனாத குழந்தைகளுக்கு நீங்க கண்டனம் பண்ணீங்களாமே? ஆமா. யூ கிரேட் மாத்தண்ணன், just great. அதுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண் இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லது தானங்களே? என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. மோகம் தாங்காம தேகம் தூங்காம மொட்டை மாடி கெட்டு போச்சு. சூடும் உண்டு
வந்தாச்சு மூடும் வந்தாச்சு ஜோடி நான் சேரத்தா சூடும் உண்டாச்சு மூடும் வந்தாச்சு ஜோடி நான் சேரத்தா காதல் சங்கது ஊரும் சுந்தரி மாலை சூட வேலை கூட போதையராசிர அடித்தாளுடேத்தி குடிச்ச ஒரு கம்பு அது புள்ளியம் பூங்கம்பு குடிச்சா ஒரு கொம்பு அது புளியம் பூங்கம்பு எனக்கு சொல்லு இப்படி எல்லாம் பண்ணணுமா அதான்ப்பா லவ் சரி மார்த்தாண்டா நான் சொல்றேன் கேளு பேச சொல்றேன் பாண்டே வெரி பாண்டே என்ன பாரு லார்டு லபக்தாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குஜாலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பாரு இதெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் டோன்ட் மிஸ் இட் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு சஸ்பென்ஸ் என்னுடைய மகள் ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன் ஆனா திரில் இருந்திருக்காது
இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா இது, எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க பழகறத பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ண? பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டினவளை காப்பாத்துறதுக்கு யோகியத்தை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள், ஒரே ஒரு நைட் என்னை காப்பாத்த முடியாத பொட்ட பைய எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியாக வச்சிருக்கிறோம், ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட பாலும் கிணத்துல விட்டு செத்து போகலாம். நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லீங்க, கல்யாணம் பண்ணிய போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க எப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. புரிஞ்சு தள்ளிங்க பாருங்க, சூப்பருங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ரொம்ப என்ன கோல் பாருங்க. ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேக்கல, இப்ப ஊருக்கு போலாம், மூட்டையை கட்டுன்னு சொல்றேன். மூட்டை கட்டுறாங்க, மூட்டை கட்டுறாங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீ தான். மச்சான், அப்படி செய்வனா? நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க? வா, விட கூடாது, அவங்களை போய் மடக்கணும். ஏய், பெரிய ஸ்டைல் பண்ற, இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீறிக்க, எங்க மூஞ்சி உலகத்துல அதிமுத மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போகிறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போடுறக்கு மணினே, குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா? கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்ன வெறுக்கல, விரும்புறா? நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டவே சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடும்ன்றியா? சவாலுக்கு சவால், சவால் விட்டு சொல்லுடா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்ட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டேன். பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏண்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே அவன் ஓடி வராளா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மார்த்தாண்டா, இவனுக்கு இருக்காங்களே. தம்பி, நான் சொல்றேன் போ, நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை முதலாளி. முதலாளி, இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படி சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீ ஏன் கையேந்திரும்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? என் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்னு போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்ச மாதிரி. மாட்டாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டல கொஞ்சம் மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனத பேசி பாரு. Thank you.
சின்ன பசங்களா வாய தரங்க, பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க, வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பரமண்டு போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி, கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன்? எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி போன் பண்ணி 180 செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமாண்ணா? நோ டைம். ஏ, ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல உட்கார்ந்து பேச கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா, வீணா பொம்பளைய போகலாத, அப்புறம் அவஸ்தப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு, கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம். மச்சான கோயிலுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்தா, அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர் தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன். மச்சான், அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்குதான் நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். ஒரு சப்ளைர் ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும். அவளை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? 10 கிலோ எதார்த்தம், 10 கிலோ வெகுளித்தனம், 25 கிலோ நேர்மை, 30 கிலோ மனிதாபிமானம், ஆக மொத்தம் 75 கிலோ. நல்ல கணம், நல்ல குணம். ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது.
ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இன்னும் மூணு வாட்டி ஏமாத்திருக்காங்க. அதனால உன் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்படுறாத. நேத்து நீ ஊருக்கு போலாம் சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன். திரும்ப நம்ம ஏன் வேலைக்கு வந்தோம்? ஹலோ, ஹாட் பிரெட்ஸ், மார்த்தாண்டன் பேசுறேன். ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், ஐ லவ் யூ. மை டியர் மார்த்தாண்டன், உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை. எதிர்த்த கடை அப்பள கடாச்சே. ஆஹா, அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர். நான் உங்களை டெய்லி பார்க்குறேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காத ராத்திரி நாஸ்தி ஆயிடுதுமே. உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது. உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது. ஐயோ என்னங்க, என்னென்னமோ பேசுறீங்க. யார் நீங்க? நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், நீங்க அதிகமா பேச வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா அந்த கண்ணுக்கு மதுரையை எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன். 6 மணி சரியா. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது, அவங்களுக்கு காதலும் வேணும் காமமும் வேணும், அதுக்கு ஒண்ணு எதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க. ஆமா, இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற? காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரோமியோ வேற மார்த்தாண்டன் வேற. என்ன வேற வேற, எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாரு, நான் சொல்லல இந்த ஆம்பளைங்க எல்லாம் காஞ்ச மாடுங்க. கொஞ்சம் ஏறு வர. சொன்ன டைட்டி கரெக்ட்டா வந்துட்டீங்க. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதே. அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன இத பாருங்க, என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். அவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலாம். நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா? அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தான். உங்க மனசுதான் என்கிட்ட கொடுக்கல, எந்த பொண்ணு காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு. சரசம் கொண்டாடும் இளமை நதியில் குளிக்க வரவா, இரண்டு கரையை இணைக்க வரவா.
கண்கள் மாறி சென்ற தூரம் என்ன இளமை நனையவா ஓர கண்ணில் மாற நந்தின் வீரம் என்ன இனிமை பொழியவா உன்னை சேர்ந்தது சரி சமம் சத்தம் வராமல் முத்தம் கொண்டாடும் சபலம் விடாமல் சரசம் கொண்டாடும் இளமை நதியில் குளிக்க வரவா இரண்டு கரையை இணைக்க வரவா சம் சம் வராமல் முத்தம் கொண்டாடும் சஞ்சம் சஞ்சம் சபலம் விடாமல் சரசம் கொண்டாடும் சஞ்சம் சஞ்சம் சரசம் கொண்டாடும் இளமை நதியில் குளிக்க வரவா இரண்டு கரையை இணைக்க வரவா சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் கிழிஞ்சு போயிருப்போ எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான் அவன் ஐடியா வேற வேணாம் போறான் இப்பதான் இவர்களை நம்பி நான் வேன வேற வாங்கியிருக்கேன் மச்சா வேன வெச்சிரலாமா வேணா எறும்புச்ச படத்தை எடுத்துட்டு ஒன்ன வச்சு ஏத்திட்டு அப்ப நான் வேன வெச்சிரேன்டா நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள் சரி
நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். பப்ளிக் லெட்டரின் கொஞ்சம் கப்ஸ். ராணி ரூம் சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டா எருமை வா மாத்தாண்டா, நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைகளா ஏன் தண்ணியில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யாரு கேட்டா மாத்திர? ராணி வேற வந்திருக்கா? மகாராணியா? மகாராஜா வரல? ஏய் மழையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன, அவங்களுக்கு குளிக்கிறதுனா பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய் நான் ஏன நினைச்சுதான ஏன் கூட பழகிட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குற. வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாத்த வீசுது. வீசட்டும், பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத பாருங்க, என்கிட்ட எதெல்லாம் நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே நீங்க ஏழுங்கிறதுனாலதான். எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு நைட் வரதுனால தானே விட்டு பிரிஞ்சு போறீங்க. நைட்டை திட்ட கூடாது, நைட்டோட ஹெல்ப் பின்னாடி ரொம்ப தேவைப்படும். ஆமா ஆமா, தப்பு தப்பு. வாங்க காபி சாப்பிட்டு போலாம். அப்பா இருப்பாங்களே? ஐயோ, அப்பா இன்னும் வந்திருக்க மாட்டாரு, நீங்க போங்க. வேலைக்கார நாயோட வெளிய சுத்திட்டு வரியே, வெக்கமா இல்ல? அது தடி ஏய் காட்டா பேர் சொல்லு. சம்பளம் கொடுக்கற முதலாளியோட பொண்ணு பேர் சொல்லி நீ கூப்பிடு. உன் சம்பளத்துக்கு மேல பத்து ரூபாய் பத்து ரூபாய் தரையில உட்காந்து சாப்பிடுற பையன் பெரிய இடத்து சம்மந்தம் கேக்குத? டேபிள் பத்து கிட்ட டேபிள் டைனிங் டேபிள். ஏய் அனாவசியமா என்கிட்ட தகராறு பண்ண பண்ணா என்னடா பண்ணுவ? மாமா மாத்தாண்டா, கலாட்டா பண்றதுக்கா வீட்டுக்குள்ள வந்த? பங்கஜ் விடுங்க மாத்தாண்டன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போயிடுங்க ப்ளீஸ். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்கா? விட்டா தவடி பேசுவேன். போடி 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 ஒழுங்க வெளிய போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? ராணிக்கு ஏதாவது ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள கவலை போக மாட்டேன். ஆய் வாங்கடா, கொண்டி கொண்டி வாங்கடா. ஆய் ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டிருக்காங்க. நீயே சொல்லு மச்சான். சொல்லிட்டே இருக்க சும்மா. மாத்தாண்டா பட்டணத்து பொண்ணு வேண்டாம் வேண்டாம் சொன்னேன், ஆனா இப்ப சொல்றேன், ராணிதான் உன் பொண்டாட்டி. நான் செத்தா கூட பரவாயில்ல, ராணிதான் உனக்கு பொண்டாட்டி. செங்கோடா, என்ன அவமானப்படுத்துறாங்க நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன ராணியோட மான தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது. ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேடி வைத்திர பிறக்கலன்னு காட்டிட்டு வரேன். தம்பி இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம். அவனுக்கு உள்ளூர்காரனுங்க, அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோர்ட் பாக்கெட்டுக்கு வந்து சேரும். தம்பி உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும், அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். அங்கிள், கொஞ்சம் ராணி கூப்பிடுறீங்களா? ராணியாவது கோணியாவது
அவளை நீ பார்க்க முடியாது. அஞ்சே நிமிஷம், ஒரு முக்கியமான பத்திரத்துல ராணி கையெழுத்து போடணும் ப்ளீஸ் அங்கிள். அநாத குழந்தைங்க பாவம்ல. இனிமே அநாத விடுதிக்கெல்லாம் வரமாட்டான். மரியாதையா இடத்த காலி பண்ணு. இப்ப நீங்க ராணி கூப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. பாத்தீங்களா, வாங்க 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 வாங்க. மாத்தாண்டா, சரி சரி, நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன், இப்ப எப்படி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. மாத்தாண்டா அரண்மனைக்கு வரணும் அப்பதானே. ஓ, விரிவுக்கு ஒரு முடிவு, உறவுக்கு ஒரு வரவா? புதிய தத்துவம் 10870 காட்டு பண்ணி. ஏங்க, இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டன் எங்க போய் தேடுறது? கவலையே படாத, உன்னால ஒரு புறாவ பறக்க விட்டுருக்கேன், பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன். புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம். ராசா, இந்த பகுதிக்கு தான் புறா வந்ததாம். வா பார்க்கலாம். இப்படி ஒரு தமிழ் இருக்கிறது? அகராதியில் இந்த வார்த்தைகளே இல்லை, இவன் அகராதித்தனமாக பேசுகிறான். காட்டு பண்ணி. ராசா, என்னுடைய அடைமொழி பெயர் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. என்னடா இலக்கிய தமிழ பேசுற, பெரிய நக்கீரர் பரம்பரை, வேஷம் போட்டு காசு வாங்க தானே வந்தீங்க? காசு வாங்க வந்தானே ஒத்துக்குங்க. வேஷம் நீ போட்டிருப்பது வாலிப வேஷம், நான் போட்டிருப்பது வயோதிக வேஷம், எல்லோருமே வேஷதாரிகள் தான். ஆஹா, புதிய தத்துவம் 10943 அவ்வளவு ஏறிவிட்டதா? நீ ரெண்டு நாள் அரண்மனைக்கு வரல? ஓஹோ, விடுமுறையில் ஏறியதா? ஏன் எல்லோரும் அமைதியாக நிற்கிறீர்கள்? கைத்தட்டுங்கள். அடிபடுவ, சும்மா நாங்க கை தட்டிடுவோமா? காசு கொடுத்தாதான் கை தட்டுவோம். ஏன் அரசியல்வாதிகள் எங்களை அப்படி பழக்கி வச்சிட்டாங்க? அவங்க இங்க வந்து உங்களையும் கெடுத்துட்டாங்களா? ஷோ, விஷயத்துக்கு வாங்க. இங்க சின்னராசா மார்த்தாண்டன் இருக்கிற இடம். என்ன சின்னராசாவா? இங்க சின்னராசாவும் இல்ல, பெரிய ராசாவும் இல்ல, மார்த்தாண்டன், மைடியர் மார்த்தாண்டன் மேல இருக்கான். என்னது, நம்ம மக மார்த்தாண்ட இங்கயா இருக்கா? ஜமீன் வீட்டு பிள்ளைக்கு மார்த்தாண்ட உங்க பிள்ளையா? பார்த்தாலே தெரியுதே ஜமீன் பரம்பரைனே. இப்பேற்பட்ட கோட்டையில பிறந்தவரா? அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. என்னது, என் மகன் வேலை பாக்குறான்? என் அரண்மனையில 10,000 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க. என் மகனை வேலைக்கு வச்ச அறிவு கட்டவன் யாரு? எங்க இருக்கான் இன்ஸ்பெக்டர் சார்? அரப்பட்டினி கால்பட்டினு சொல்லிக்கிட்டு என் கால விழுந்து கதறி அழுதான். ஏறப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன். படுபாவிப்பா என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம், இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன், இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யார்கிட்ட ரீல் விடுற? மாறு வேஷத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ, காட்டு பண்ணி, யார கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க. உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது எங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜெமீன் குதிரை. எங்களை சாதாரணமா நினைச்சு விளையாடாதீங்க.
நஞ்சியில நாலு நாள் பயணம், தென்னந்தோப்புல அஞ்சு நாள் பயணம். அது என்னங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி சும்மா இருக்க நேரம் வாய திறப்ப, முக்கியமான நேரத்துல மூடிக்கிறவிய. வரேன். திறக்கின்றேன். அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்தில் இருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர ஐந்து நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க ஒரு வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி புழுக்கைனா என்ன? தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே இவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்டன், இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமா, நான் தான் அப்பா, இவள் தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமே? போதும், உங்க உறவு வேணா, உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்திய விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். சம்பந்திய? ஆமா சம்பந்திய ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரன் மார்த்தாண்டருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மகன் ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சதை போட்டு வரலாம். மாமா பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? ஆச்சா மார்த்தாண்டர், சீக்கிரம் வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. வாங்க. என்னடி முறைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் நீதா. அப்பாவி பணக்காரங்க யார் கிடப்பாங்க? அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட மாட்டிக்க வா பட்டணம் வந்த. அரண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ண தாலி கட்ட வா பட்டணம் வந்த. எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்ட ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு. இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ண தேடி வச்சிருக்கேன் மார்த்தாண்டா. அப்பா, மனசுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உங்க கௌரவம். அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழும். அதான உங்க பரம்பரை. என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்குன்னு ஆசைப்படுறதுல என்ன பத்தப்ப? சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒன்றும் அவ்வளவு மட்டம் இல்லை. நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு 5-6 ஹோட்டலுக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு 1000 கணக்கில் நிலம் இருக்கும், எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது. பொண்ணு விருப்பப்படுறாளேன்னு. அப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு. ஆம்பளைனா ஏமாத்திக்காரங்கன்னு தெரிஞ்சதோ இத்தனை நாள நான் கல்யாணத்தை பத்தியே நினைக்கல. நினைச்சதெல்லாம் மறைக்காம பேசுறேன். ஏழு காரணத்தினாலதான் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதா? ஆனா அது உன்ன ஏமாத்துறதுக்காக இல்ல, நான் இந்த ஊர்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எல்லாமே பொய்னு சொல்லாத. என் நெஞ்சுக்கு தெரியும் நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்லை. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஆசைப்படுவீங்க, கழுத்து நீட்டுடும், ஏழு சொல்வீங்க, பணக்காரன்னு மாத்துவீங்க, பல்ல இடிச்சுக்கணும், காலமெல்லாம் இப்படியே நாடகம் ஆடிட்டு இருப்பீங்க, கண்ணு மூடிட்டு உங்க பின்னாடியே வரணும், கட்டுல படுத்துக்கணும். ஏமாத்திர பணக்காரனை விட ரோட்ல எச்சல பொறுக்கிற ஒருத்தருக்கு தொலையா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லப்பா. தயவு செய்து அவள் நிறுத்துக்க. இங்க வர்ற அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க. மாத்தாண்டா ராணிய பங்கை தூக்கிட்டு போறான். Thank you.
மறுபடியும் உங்களை விரும்ப வேணும் நினைச்சிடாதீங்க. I hate you. I hate you. சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் மகனை பணக்காரன்னு ஒதுக்கி வச்சதுனால அவன் சொத்தையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு இப்ப காசி ராமேஸ்வரன் போயிட்டான். இந்தாமா எங்க சொத்தை எல்லாம் உன்னோட அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டான் என் பையன். இப்ப அவனும் ஒரு ஏழைதான். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட. நீ நினைச்சா யாரு வேணாலும் புருஷனை ஏத்துக்க முடியும், ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என் மகனை கூட ஒன்னாலதான் உனக்கு கொண்டு வர முடியும். போமா. அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களே. இந்த கூடத்துல அவருனா யாரம்மா? அவர்தான் அந்த காவி டிரஸ் போட்டுக்காரு. இந்தாப்பா அந்த காவி வேட்டி இருக்கிறவரு கூப்பிடு. ஏப்பா அந்த காவி வேஷ்டிய கூப்பிடு. சாமி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறாரம்மா? அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவரே போக வேண்டாம்னு சொல்லு. அவரே போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன்னு கேக்குறாரு. I love him. அந்த பொண்ணு அவரை காதலிக்குதா? அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசையா? சாமி அந்த பொண்ணுக்கு உங்க மேல எதுவும். She loves you, yeah. I love you too. நான் உன்ன காதலிக்கிறேன்.
பாருங்க.